ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல் நூட்டு ப்ரோ. இன்றைக்கி எப்படி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வழக்கமலை தான் அப்கமிங் அப்டேட்ஸ் பார்க்குறோம். இந்த வழக்கமலை அப்கமிங் அப்டேட்ஸில் என்னென்ன இருக்குது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நேற்று ஒரு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு புதுசாக வந்து லெஜெண்டரி ஒரு அவுட்ஃபிட் ட்ரெஸ் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக நான் வேறு ஒரு ட்ரெஸ் காமிச்சிருப்பேன், ஒரு பண்டல் காமிச்சிருப்பேன். பட் வந்து இப்போ வந்து அந்த பண்டல் வந்து கன்ஃபார்ம் ஆகலை, வேறு ஒரு பண்டல் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து அதோட ஃபுல் ரிவ்யூமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து ஏகப்பட்ட ரேண்டம் அப்டேட்ஸ் தான் இருக்குது. எல்லா அப்டேட்டுமே வேறு நல்ல வெயிட் தனமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், முடிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே மக்கள், எப்பயுமே வந்து நம்ம அப்கமிங் அப்டேட்ஸ் பார்க்கணும். இன்றைக்கி நம்ம சார் அந்த அப்டேட் என்ன சொல்லி பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. ஓகே, லாகின் பண்ணுற கேப்பில் நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் விசிட் பண்ணிங்கன்னா, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணுவோம். ஐடி ஆல்ரெடி தைத்து வச்சுங்க, அப்போ தான் நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஸோ அவங்களும் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே ஆஃப் த டாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டோட பேஜ் முன்னாடியே இருந்துச்சு. ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 டைமுக்கு வந்து பேக் பேக்கு 500 டைமண்ட் இந்த க்ளோவல் வேறால ஒரு க்ளோவல் தான். பட் வந்து டாப் அப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ நல்ல க்ளோவல், மேபி நீங்கள் வந்து எதுக்கோ ஒரு டாப் அப் பண்ண போகிறீங்க, இப்போ இது டாப் அப் பண்ணி எடுத்துங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன கிடையாது, தயவு செஞ்சு டாப் அப் பண்ணாதீங்க அப்படிதான் சொல்லுவேன். ஆனால் நானே பண்ணுவேன். ஓகே, அது கொஞ்சம் அப்படிதான். ஸோ அதை அப்படியே கட் பண்ணி விட்டு, வேறு ஏதாவது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே அப்டேட் இல்லை. இது ஒரு கோப்ரோ அசோசியன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சொல்லிட்டு அந்த பண்டில் கொடுத்தாங்க. அதாவது லாஸ்ட் இப்போது கரண்டில் இருக்கிற ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் ட்ரெஸ் இது மட்டும் தான், பண்டில் இது மட்டும் தான். பட் வந்து இதுக்கு தாண்டி ஒரு இன்னொரு பண்டல் ஒன்று போது சத்தியமாக அது வேறு வெயிட் தரமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வேறு அப்டேட் வந்திருக்கா? ஓகே, ஸோ இன்றைக்கி எந்த அப்டேட்மே வரல. ஸோ அப்படியே அவங்க அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் அப்டேட், அதாவது அப்கமிங் அப்டேட்ஸ்க்குள்ள போயிடலாம் வாங்க. ஸோ ஓகே மக்கள், வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவுட் என்ன சொல்கிறது, அப்கமிங் அப்டேட்ஸில் ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்க போகிறோம், அந்த பண்டல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பண்டல் இதுதான். ஆக்சுவலாக ஒரு கிங் பண்டல் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக கிங் இல்லை, அந்த என்ன சொல்ற சீட் கட்டி விளாட பார்த்தீங்கன்னா, கிங் அதில் ஒருத்தப்பான் பார்த்தீங்கன்னா, ஜோக்கர் அண்டு கிங் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த பண்டல் வந்து அப்கமிங் வரப்போகிற பண்டல். இந்த மண்டல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் அந்த டைமண்ட் ராயில்லாம் தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. ஏன்னா டைமண்ட் ராயிலுக்கு நான் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா 92% வந்து நான் லக் வச்சுக்கிட்டு இன்னும் 8 ஸ்பின் பண்ணால் எனக்கு ஒரு பண்டல் வீந்துடும். ஸோ நல்ல பண்டல், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுற, ஆல்மோஸ்ட் 2 மந்த்தாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டீல் வந்து ஒரு நல்ல பண்டல எனக்கு மாட்டல. ஸோ தயவு செஞ்சு இந்த பண்டல் மட்டும் டைமண்ட் ரயில் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வேண்டி கோல்ட்டு கேட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பண்டல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பண்டல் ஆக்சுவலாக பார்த்துங்க, இது மேல் பண்டல் ஆக்சுவலாக ஒரு பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக இது வந்து இது எந்த ஈவெண்ட் வரப்போ தெரியல, ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்து பேஸ் பண்ணி இருக்கா அப்படின்ற மாதிரியும் தெரில. ஸோ நீங்கள் பாருங்கள், ஓரளவுக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. பட்டு என்ன மாதிரி ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் தெரியல. ஆக்சுவலாக இது கூட ஃபீமேல் ஒன்று இருக்குது, ஃபீமேலாக பாருங்கள், இது ஓகே தான். ஓகே, ஃபீமேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு பர்பிள் கலர் இருக்குது. ரீசன்ட் டைமில் மேக்ஸிமம் வந்து பர்பிள் வயலட் அந்த கலர் பேஸ் பண்ணி மாதிரி தான் வந்து பண்டல்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மேக்ஸிமம் அந்த இப்போது ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு, மொக்க ஈவெண்ட், அந்த மொக்க ஈவெண்ட்டு பர்பிள் வந்து அண்ட் ஒயலட் கலர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதுவும் பர்பிள் அண்ட் ஒயலட் கலர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எப்படி எந்த ஈவெண்ட் சொல்லி தெரியல, தெரிஞ்சால் கூடிய சீக்கிரமே அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் மண்டல் வந்து இது பாருங்கள், இதுவும் மேல் அண்ட் ஃபீமேல் காட்டுறேன். ஃபஸ்ட்டு மேல் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒயிட் கலரில் ஒரு மாதிரி அதில் எம்னு போட்டுருக்குனு நினைக்கிறேன். அதில் ஆக்சுவலாக இதோட எமோட் ஒன்று வரப்போகுது இது கூட. ஆச்சு எமோட் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன், அது வேறு வெறித்தனமாக இருக்குது. ஓகே, ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஷன் ஒரு எமோட்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மேல் பண்டல் பார்த்துருங்க, மேல் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே காமிக்கிறேன். ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது கூட ஒரு ஃபீமேல் மண்டல் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருங்க, அதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஓகே, ரெண்டுமே நாட் பேட். ஓகேங்களா, ரெண்டுமே நாட் பேடு, ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கே இருக்குது. ஸோ நாட் பேட், ஒன்று அதே ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்கன்னா அதுமாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, ஆல்ரெடி டாப்புக்கு அப்படி தான் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அப்டேட் குள்ள போகலாம். நெக்ஸ்ட் அப்டேட் நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பண்டல் ஆக்சுவலாக இது ஒரு மேல் பண்டல். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நான் பண்டலே காட்டினேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக என்ன சொல்லுது, OB30 அப்டேட்க்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட பண்டல்ஸ் வரப்போகுது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு இல்லை, ஏகப்பட்ட 20-30 பண்டல்ஸ் நிறைய லிஸ்ட் இருக்குது. ஸோ எல்லா பண்டல்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோஸ் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த வீடியோஸ் நான் கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம், கண்டிப்பாக அப்டேட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் உளர்றா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்டேட் போகிறேன். இது ஒரு கோல்டன் கலரில் ஒரு கொடுத்துருக்கானுங்க, ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆக்சுவலாக இதோட நேம் இது ஆக்சுவலாக இது என்னன்னு தெரில. அந்த ஸ்கை பவுன்னு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது என்ன பவு, அது அந்த குச்சி குச்சாக போகுமே அந்த பவு, இது அது பவுக்கான ஸ்கின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு பவுக்கு ஸ்கின் இருக்குது, இதே பவு பவுனே வச்சுக்கிறேன் நான், அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு. ஸோ அது நேம் வந்து பவு. ஓகேங்களா, அதுக்கான ஸ்கின் இது. ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி ஓல்டு ஸ்கின் இருக்குது, அது அதுக்கப்புறம் எந்த ஸ்கின்னுமே அந்த ஒரு பவுக்கு வந்து ஸ்கின்னே கொடுக்கல, எக்ஸ் பவுவா. ஓகே, எக்ஸ் பவுக்கு வந்து அந்த ஸ்கின்னே கொடுக்கல, அதுக்கப்புறம் இந்த ஒரு பவுக்கு மட்டும் தான் அந்த ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஸ்கின் நேம். ஓகே மக்கள், நெக்ஸ்ட் அப்டேட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த லெவல் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது,
நேற்று வந்து காட்டியிருந்தேன், ஓகே இந்த ஓபி 30 அப்டேட்க்கு அப்புறம் வந்து புதுசாக வந்து அந்த என்ன சொல்கிறது மான்ஸ்டர் டக் வந்து ஒரு புதுசாக ஸ்கின் வரப்போ சொல்லிட்டு அந்த ஸ்கின்னு இப்போ வந்து வீடியோவோட கிடச்சிருக்கு, பார்த்துக்குங்க வேற லெவலில் இருக்குது, வெளித்தனமாக இருக்குது. ஸோ இந்த மான்ஸ்டர் டக் ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருக்கு சொல்லிட்டு என்னோடய அபிப்பிராயம் இருக்கிறது. உங்களுக்கு என்ன தோன்றுகிறேன் என்று கீழே கமெண்ட் செய்யவும். ஆனால் தமிழை தூய தமிழாக பேசுகிறேன், கொஞ்சம் வளருது அதனால் கட்டுப்படுத்த தமிழை பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் கண்டிக்காமல் நெக்ஸ்ட் அப்டேட்குள்ளே போயிடலாமாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னடா பார்த்தீங்கன்னா, இது ஒரு குளோவல் ஆக்சுவலாக வந்து நேற்று காட்டியிருந்தேன், ஆக்சுவலாக வந்து குரூப்பில் டூப்பிலுமே காட்டியிருந்தேன், இப்போ வந்து உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டுற மாதிரிங்க. மற்ற குளோவெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு காட்டிடுவேன். இப்போதைக்கு வந்து இந்த பெட்டு மேனியா, பெட் மேனியாவோட குளோவல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப முடியும். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பிங்க் கலரில் நல்லா தான் இருக்குது. ஸோ இது வெயிட் பண்ணி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து ஓபி 30 அப்டேட்க்கு அப்புறம் வந்து அந்த வீக்லி பேக், மந்த்லி பேக், அந்த டாப் அப் கேஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா, வெரி ஒஸ்ட் பாய்ஸ், அவங்களாம் டாப் அப் பண்ண பார்த்திங்களா, அதுக்கு வந்து நியூ லுக்கு கொடுக்குறாங்களாமா. ஆக்சுவலாக வந்து எனக்கு டவுட் ஒன்று இருக்குது, என்ன பார்த்தீங்கன்னா, இது மந்த்லிக்கு வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துருவாங்க, வீக்லி ஒரு சிம்பிள் கொடுத்துருவாங்க, அப்புறம் மந்த்லி வீக்லி ரெண்டுமே போட்டிங்கன்னா வந்து ரெண்டுமே சேர்ந்தவங்க சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஒன்று வரும், ஓகே அதில் எஸ்னு போட்டிருக்கோம். பட் இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, வீக்லி மந்த்லி அண்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே பேட்சுமே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான மீனிங் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு வீக்லி மந்த்லி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டேஸில் வீக்லி மந்த்லி ஆக்டிவாக இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு நீங்கள் வீக்லி மந்த்லி போட முடியாது. பட் வந்து இந்த அப்டேட்க்கு அப்புறம் வீக்லி மந்த்லி ப்ளஸ் மறுபடியும் வீக்லி மந்த்லி நீங்கள் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சத்தியமாக தெரியல. பட் என்னோடய கெஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது இப்படி தான் இருக்க போது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோம். ஓபி 30 அப்டேட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிரனேட், இந்த கிரனேட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். இந்த கிரனேட் வந்து 2.0, அதாவது போயா 2.0 அப்டேட்க்கு அப்புறம் வரப்போது, அப்டேட்டில் அந்த ஈவெண்ட்டில் வரப்போது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். பட் எஃபெக்ட் கிடைக்கல, பட் வந்து அதோட அவுட்லுக் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லை, தரு மறு தக்காளி சோறு அப்படி மாதிரி தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னடா பார்த்தீங்கன்னா வந்து, ஆக்சுவலாக நெக்ஸ்ட் அப்டேட்டில் இது ஃபைனல் அப்டேட்டு, ஓகே. இந்த ஃபைனல் அப்டேட்டில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இதுதான் ஒன் ஆஃப் த ஒரு மாஸ் அப்டேட்டே சொல்லலாம். இந்த அப்டேட்டுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படின்னா அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வந்து எவல்யூஷன், எவல்யூஷன் சொல்ல முடியாது, லெஜெண்டரி அவுட்ஃபிட் ட்ரெஸ் ஆக்சுவலாக பண்டில் அது பார்த்துங்க. சும்மா தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த பண்டலோட அவுட்லுக் என்ன சொல்கிறது, அந்த கலர் காம்பினேஷன் அண்ட் வந்து என்ன சொல்கிறது, அந்த எமோட்ஸு எல்லாமே வேறு லெவலில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஆக்சுவலாக இதில் இதுலேயும் 4 கலர்ஸ் இருக்குது, எல்லோ ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது, அண்ட் ஆல்சோ வந்து ஒரு மாதிரி ரெட் டிஷ் கலரில் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே வேறு லெவலில் வெயித்தனமாக தான் இருக்குது. அண்ட் எமோட்டு தாங்க தாறு மாதிரி, ஆக்சுவலாக வந்து இந்த என்ன சொல்கிறது, விசிட் பண்ணும்போது ஒரு எமோட் வரும், அந்த எமோட்லேருந்து எல்லா எமோட்டுமே தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதுதான் 4 கலர் பார்த்துங்க, பர்பிள் ரெட்டு அண்டு வந்து ப்ளூ அண்ட் எல்லோ. ஸோ நாலுமே வேறு லெவல் என்ன. ஆக்சுவலாக ஒரு க்ரீன் கலர் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. பட் பாய்ஸ் ஆக்சுவலாக ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது நியூ லெஜெண்டரி பண்டலே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கேட்க கம்மியிருக்கேன். ஓகே, எல்லாமே வேலை வேலை கொடுத்துருக்கானுங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு எப்படியும் 2000 டைமண்ட் செலவாகும். பட் நான் ஸ்பெண்ட் பண்ணி எடுப்பேனா அப்படின்னா சீரியஸ்லி நோ ஐடியா. ஜஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அப்படியே கை கட்டி கொத்திட்டு போக வேண்டியதான் வர வையே இல்லை. ஸோ இது வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது தான். பட் இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு இல்லைங்க. எப்படி இது மறுபடியும் ரீலான்ச் பண்ணுவானுங்க அப்போ வேணால் பார்த்துக்கலாம். இப்போ லான்ச் பண்ணும்போது நான் எடுக்கிற ஐடியா எனக்கு இல்லை, ஓகே. ஆனால் பட் வந்து எமோட்டு வேறு லெவலில், சத்தியமாக வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது, இதுலேயும் 3 எமோட் வருது, சூப்பராக இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லி கேள்வி காமிங்க. இதுக்கப்புறம் எத்தனை லெஜெண்ட் அவுட்ஃபிட் வரப்போகும் தெரியல, இன்னும் எவ்வளோ வந்து என்ன சொல்கிறது எவ்வளோ கன்ஸ் வரப்போகும் தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஐப்லேயே வச்சுருக்கானுங்க. ஸோ பாட்டு பாய்ஸ், ஸோ இவனை என்ன சொல்லி திருத்ததுன்னு சொல்ல முடியல. ஸோ இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நினைக்க, இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங் இல்லை, நீங்கள் எதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பட்டன் வந்துருங்க, ஐத்து ஆள் ஐத்து வச்சுங்க. அப்போது வந்து கடைசியாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் வந்து குறைபாடுகள் இருந்தால் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப உளறேன், எப்பவுமே உளறுவேன், இன்றைக்கி வந்து ரொம்ப உளறிட்டேன். ஸோ பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், லவ் யூ ஆல், பாய் பாய்.